இல்ல அவங்களுக்கு தேவையானத ரசூலுல்லாஹ் கொடுத்தா கேட்டா கொடுப்பாங்க அவங்க கேட்டாங்க ஈச்சம்பளம் தாங்கேண்டு கொடுப்பாங்க ஒரு ஆள் உங்கள்ட்ட வராரு எனக்கு ஊடு கட்டிறதுக்கு வசதி இல்ல பணம் தாங்கன்றா நீங்க பாக்குறீங்க ஊடு கட்டிறது ஜகாத் கொடுக்கலாம் கொடுக்குறீங்க இது வேற நீங்களா தீர்மானிச்சு உனக்கு இதுதான் உனக்கு இந்த மெஷின் புடி விளங்கிட்டானே உனக்கு இந்த ஆட்டா புடி இது வந்து இஸ்லாம் சொல்லல இது வந்து ஒரு காலமும் இஸ்லாம் சொல்லவில்லை செலவழிக்கின்றவர்களுக்கு இஹ்லாஸும் நல்ல நோக்கமும் இருந்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பா அது ரெண்டாவது ஆனா இஸ்லாமிய முறை அல்ல இது ஜகாத் பங்குடுவதற்குரிய இஸ்லாமிய முறை அல்ல இது நீங்க என்னதான் ஒரு ஓலை வீட்டுல வாழ்றவனுக்கு காணி வாங்கி கொடுங்க கரண்டை எடுத்து கொடுங்க எல்லாம் செய்யுங்க அவனுக்கு அண்டைக்கு திண்ணை இல்லாட்டி கரண்டே விற்கத்தான் பாப்பான் விளையாட்டானே வயல் காணியை கொண்டு போய் எங்கேயா விற்கத்தாமா அவன் தின்னணும் நீங்க கேள்வி கேட்பீங்க எப்படி நீங்க காணியை விற்றீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா அந்த நேரத்தில் அவன் படுற உணர்வு இருக்குதான் உங்களோட சக்காத்துல கூலியே இல்லாமாக்கிவிடும் அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் பன்னி வல் அதா சொல்லி காட்டியும் நோவினைப்படுத்தியும் உங்கள் தர்மங்களை நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் அந்த பணத்தை நீங்க கொடுத்தாச்சு அந்த செகனோட ஆளை மறந்துடணும் பொருளை மறந்துடணும் கொடுத்தாச்சு முனிஷ் விளங்கிட்டா இது ஏண்ட பொருள் அல்ல நெருப்பும் கூடாது விளங்கிட்டானே ரெண்டரை வீதம் கொடுத்தாச்சு உங்களோட சப்ஜெக்ட் அல்லது நல்ல பொருத்தமான ஆட்களுக்கு பார்த்து கொடுக்கணும் அது உண்மை விளங்கிட்டா ஆனால் அவனுக்கு கொடுத்த பின்னால அதை நோன்ற மாதிரியோ அதை விசாரிக்கிற மாதிரியோ தோன்ற மாதிரியோ அதுக்கு அவதானிச்சு போடுற மாதிரியோ சிலவங்க அவதானம் ஊடு கட்டினான்னு பாருங்க விளங்கிட்டா அவன் பாப்பா இவர் நாள் தான் வந்திக்கிறான் ஊடு கட்டாட்டி மாட்டி கொடுத்துருவான் போல என்னது வீட்டுல கொஞ்சம் தேவை கட்டி பொய் கணக்கெல்லாம் காட்டுவான் ஏன் ஜகாத்து கொடுத்த முதலாளி விசாரிப்பாருண்டு விளங்கிட்டா இது போன்றவைகள் எல்லாம் எங்க நாளை மறுமையில தர்மங்களை இல்லாமாக்கும் அவ்வளவுதான் அப்ப அல்லாஹு தால அப்படி சொல்லி காட்டுறான் சொல்லிவிட்டு சொல்கிறான் கல்லதியும் இவங்க எப்படிப்பட்டவர்கள் போல தெரியுமா மக்களுடைய முகஸ்துதிக்காக செலவழிப்பவர்களை போன்றுதான் இவர்களும் சொல்லி காட்டுறவர்களும் நோவினைப்படுத்துகின்றவர்களும் நோவினைப்படுத்துறவனுக்கு அந்த எண்ணமே இருக்காது ஆனா அல்லாஹு தால சொல்ற அவங்களும் இவங்களும் உண்டுதான் மக்களுக்காக வேண்டி செய்கிறவங்களும் நோவினைப்படுத்துகின்றவர்களும் ஒருவர் தான் அது போன்றுதான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் அல்லாவையும் மறுமை நாளை ஈமான் கொள்ளாமல் முகஸ்துதிக்காக இவர்கள் எல்லாம் செலவழிக்கிறார்களோ அது போன்றுதான் இவர்களுடைய உதாரணம் அல்லா உதாரணம் சொல்றான் இந்த மாதிரி தர்மம் செய்யறவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமதலி சஃப்வான் ஒரு வழுக்கு பாறையை போண்டு ஒரு வழுக்கு பாறை அந்த வழுக்கு பாறையில மணல் இருக்குது அலைகி துராபு நிறைய மணல் இருக்குது இப்ப மணல் இருந்தா அதுக்கு மேலதான் இருக்குது அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஒரு சின்ன ஒரு அது கொஞ்சம் மலையோடு பெய்யுது பேஞ்சா வழுக்கு பாறைக்கு மேலிருந்த மண்ணாலம் என்ன செஞ்சிடும் அப்படியே வழுக்கு என்ன செஞ்சிடும் போய்விடும் எனவே அந்த இடத்த என்ன செஞ்சிடும் வெறுமனே தட்டையாக அதை விட்டுரும் இருந்த ஏற்கனவே உள்ள மண்ணாலம் என்ன செஞ்சிடும் அது கழுவி போய்விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் இது சின்ன உதாரணம் தான் ஆனா அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ஒவ்வொரு உதாரணத்திலும் மனுஷன் யோசிச்சு பார்த்தாண்டா நல்ல விஷயங்கள் இருக்கு இப்ப சொல்ல நினைக்கலாம் ஒரு கல்லுல மண்ணை வச்சு அதுல மழை பெஞ்சி தண்ணி போட என்னதுக்கு இதுக்கு உதாரணமா காட்டுறேன்னு திடீர் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இதை விட நல்ல உதாரணம் சொல்லுங்கடா என்னது யோசிப்பாங்க இதை விட வேற என்ன நல்ல உதாரணம் சொல்றதுன்னு யோசிப்பாங்க ஆனா அல்லாஹு தஆலா சொல்ற உதாரணத்தை தவறா நினைக்கிறாங்க ஆனா அல்லாஹு தஆலா அழகான முறையில் அந்த உதாரணத்தை சொல்கிறான் ஒரு மேட்டு நிலம் ஒரு மேட்டு ஒரு கல் அதுல மணல் மழை பெஞ்சு என்ன செஞ்சிருது வழுக்கு பாறை அது வழுக்கு என்ன செஞ்சிருது மழை பெஞ்ச உடனே போயிருது அந்த கல்லை என்ன செஞ்சிருது சல்தன் எதுவும் இல்லாத நிலையில் விட்டு விடுகிறது அதாவது அந்த கல்லுக்கு மேல கல்லு தன்மை இல்லாத எதை போட்டாலும் என்ன செஞ்சிடும் நிக்காது அந்த கல்லுட குணம் இல்லாத எதை போட்டாலும் என்ன செய்யாது நிக்காது நீங்க மண்ணை போடுங்க அல்லது இன்னொரு கல்லை போடுங்க அல்லது இன்னொரு ஏதாவது ஒன்று போடுங்க அந்த கல்லுடைய தன்மையோடு ஒட்டி போகின்ற என்னென்னதெல்லாம் இருக்கு அதை போட்டா தான் என்ன செய்யும் அது நிக்கவே ஒழிய மத்ததெல்லாம் காத்தடிச்சா போயிடும் மழை பெஞ்சா போயிரும் விளங்கிட்டானே பிறண்டா போயிரும் லெவல்ல தான் என்ன செய்யும் இருக்கும் இந்த மாதிரி ஆக்களுடைய அமல்கள் அவைகள் தான் இது போன்றுதான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் லாய குதிரூன அலா செய்யும் இம்மா கசபு தாங்கள் சம்பாதித்தவற்றில் எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் தர்மம் செஞ்சு நாளை மறுமையிலே இல்லை இந்த உலகத்திலே அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லாமல் போனது வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன் அல்லாஹு தஆலா காபிர்களான கூட்டத்துக்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று சொல்லி சூரா பக்ராவிலே 264வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் பின்னர் சொல்லுகிறான் 262வது வசனம் அதுக்கு முந்தைய வசனம் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி இவர்களெல்லாம் தங்களது சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்றார்களோ சும்மலா யுதுபிஊன மா அன்ஃபகு மன்னன் அவ் அதா மன்னன் வலா அதன் பின்னர் தாங்கள் செய்த தர்மத்தை தொடர்ந்து சொல்லி காட்டாமலும் நோவினைப்படுத்தாமலும் இருக்கின்றார்களோ சொல்லி காட்டாமலும் தர்மம் செஞ்ச பின்னால் சும்மலா யுதுபிஊனஹு மன்னன் வலா அதா தர்மத்தை நோவினைப்படுத்தாமலும்
சொல்லி காட்டாமலும் இருக்கின்றார்களோ லஹும் அஜ்ருஹும் இன் தரப்பிஹிம் அவர்களுக்குரிய கூலி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இடத்தில் இருக்கிறது. வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு அச்சமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அது முக்கியம். கொடுத்த தர்மத்தை கொடுத்து நிறைய பேர் கவலைப்பட்டு கண்டிப்பாங்க வலைதா கொடுத்து அவசரத்தை நான் தாரேன் 100,000 ரூபாங்க இப்போ கொடுக்கணுமே அதுக்காக வேண்டி மனசுக்குள்ள 1000 காரணமெல்லாம் போட்டுப்பாங்க. சரி வரல சரி கொடுத்த ப்ராமிஸுக்கு என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் இதுக்கு பிறகு வாய் விட்டுறப்படாது என்னது முடிவோடுப்பாங்க. 100,000 கொடுத்து போட்டு அதை நினச்சி நினச்சியே வேதனை அளிப்பாங்க. இந்த வேதனை தான் சொல்லி காட்டுறதுக்கு மாத்துறது நான் இவ்வளோ கஷ்டத்தோடு அந்த 100,000 கொடுத்தேன் தெரியுமா என்றத அந்த 100,000 கொடுக்காம இருந்தால் நல்லது என்று நினைக்கின்ற அளவு வாங்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கின்ற அளவுக்கு என்ன செய்வாங்க அதை தொடர்ந்து சொல்லுவாங்க விளங்கிட்டா. அது முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி அடுத்ததாக அல்லாஹு தஆலா சூரா இன்சான் அதிலே சொல்லி காட்டுகிறான் இந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வயுத்தைமூனு தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வய தீம அசீரா அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக அல்லாஹ்வை விரும்பியதன் காரணமாக அவர்கள் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். குர்ஆன்ல கைதி என்று வர ஒரே இடம் இதுதான். அதாவது கைதி என்று சொன்ன இஸ்லாம் முஸ்லீம்களில் கைதிகள் என்று வரக்கூடிய ஒரே இடம் இதுதான். கைதிகள் பொதுவாக வருது முஸ்லீம்களுடைய கைதிகள் என்று வரக்கூடிய ஒரு இடம் இது. வயுத்தைமூன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வய தீமன் அசீரா கைதிகளுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹ்வின் நேசத்தின் காரணமாக உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்னமானு தைமுக்கும் லி வஜ்ஹில்லா நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தருவதெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காகத்தான். லான் உரீது மின்கும் ஜஸாஅவ் வலா ஷுகூரா உங்களிடத்திலிருந்து நான் எந்த கூலியையும் எந்த நன்றியையும் நாம் என்ன செய்யவில்லை எதிர்பார்க்கவில்லை. இன்னான காஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா நாங்கள் கடுமையான கொதிக்கக்கூடிய ஒரு நாளை எங்களது இறைவனிடத்தில் நாங்கள் பயப்படுகிறோம். அதுக்காக தான் தர்மம் செஞ்சோம். வேற எந்த கூலி எந்த ஒரு நன்றி எதையும் எதிர்பார்க்கல. சிலவங்க வந்து வாயால் நன்றி சொல்றதை எதிர்பார்க்காட்டியும் அந்த தர்மம் செஞ்சு ரோட்டால போக்கல கொஞ்சம் சிரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவர் சிரிச்சு சலாம் சொல்லாம இன்னும் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல சலாத்தையாவது சொல்லிட்டு போறதானப்பா எந்த ஒரு வசனத்தை என்ன சொல்லிடுவாங்க ஏன் சலாம் சொல்லணும் உங்களுக்கு மற்றவன் சலாம் சொல்லாமல் போறத பார்த்து நீங்க விமர்சிக்கல தானே. அதே மாதிரி இவனை என்ன செய்யக்கூடாது விமர்சிக்க கூடாது. அவன் சலாம் சொல்லாமல் போறது பிள்ளையா இல்லையான்னு இன்னொரு சப்ஜெக்ட். மற்றவன் சலாம் சொல்லாமல் போக்குள்ள மௌனமாயிக்கிற நீங்க நீ உங்களால பணம் கொடுக்கப்பட்டவன் சலாம் சொல்லாமல் போக்குள்ள என்னது ஒரு சலாத்தை சொன்னா என்னது அந்த வசனம் கூட என்ன செய்யக்கூடாது. அது எங்களுக்குரிய சப்ஜெக்ட் அல்ல. அது அவன் பிள்ளைன்னா அவனோட விட்டுறணும். இந்த அமைப்புல இருந்தால்தான் அந்த தர்மங்கள் என்ன செய்யப்படும் முழுமையாக பாதுகாக்கப்படும். இது சொல்லி காட்டுகின்றவனை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா தர்மமே செஞ்சுட்டு நாளைக்கு என்னது அல்லாஹ்வுடைய அருள்பார்வையும் இழந்தவர்கள். ஏழாவது ஷைஹுன் ஜானி வயது போன காலத்தில் விபச்சாரம் செய்தவர். எப்படி வயது போன காலத்தில் விபச்சாரம் செய்தவர். இஸ்லாம் ஒரு பாவத்தை கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நன்மையை ஏவிட்டு அதுக்கான சூழல் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தண்டனையும் என்ன செய்யும் கூட்டும் குறைக்கும். இரவு நேரத்தில் குளிர்காலத்தில் அதாவது தனக்கு ஒரு நல்ல மனைவியும் கிடைத்த நிலையில் எவர்கள் இரவிலே எழும்பி தொழுகிறாரோ அவர்களுக்கு ஒரு பெரிய கூலி இருக்குது. அவர்களுக்கு ஒரு பெரிய கூலி இருக்குது. ஏன் மனைவி இல்லாத நேரத்தில் நல்ல கொதிக்கிற சூட்டு டைமில் இரவில் சூடு வழங்கிட்டிருக்கும் அந்த டைமில் எழும்பி தொழுவோம் தொழுதுட்டா கொஞ்சம் என்ன செய்வோம் இருப்ப மட்டும் தொழுகிற வாய்ப்பு இருக்குதா இல்லையா. இப்போ வெந்து கண்டிருக்குது கரண்ட் போயிட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தூக்கமே போகுது நெலும்பு கடிச்சிட்டு சரி ஒரு அரை அரை வரைக்கும் என்ன செய்வோம் தொழுவோம். இந்த தொழுகைக்கும் நல்ல கூழ் அடிச்சுட்டு இருக்கோம் மனைவியும் இருக்கிற நேரத்தில் நல்ல ராகத்தாக தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எழும்புறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா. அதுக்கு வேற கூலி இதுக்கு வேற கூலி அதுக்கு வேற கூலி இதுக்கு வேற கூலி. இஸ்லாம் மக்காவிட வெற்றி அடைய முந்தி இந்த இஸ்லாம் உயருமா வெற்றி பெறுமான்னு தெரியாத காலம் அடிபட்டு உத கொலை என்று என்னது உடம்பு எல்லாம் நாசமாக போகிற காலம் எல்லாவைகளையும் அல்லாவுக்காண்டி தியாகம் செய்ய வேண்டிய காலம் இந்த இஸ்லாத்தால் உலகத்தில் லாபம் வருமானு தெரியாத காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பிலாலுக்கும் அதுக்கு பின்னால ஏற்ற அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹுமா இவங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா. அதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான் இஸ்லாத்திற்கு முன் மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் பின்னால் ஏற்றவர்களும் சமனாக மாட்டார்கள். பின்னால் ஏற்றவர்களும் சமனாக மாட்டார்கள். இருவருக்கும் நான் நல்ல கூலியையே வாக்களிக்கிறேன் இருவர்களுக்கும் நல்ல கூலியே வாக்களிக்கிறேன். ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க சமனாக மாட்டார்கள். அது மாதிரி தான் ஒரு இளைஞன் இளம் வயசுல பள்ளியோட வரஜுலுன் ஷாப்புன் கல்புகு முஅல்லக்கும் பில் மசாஜித் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கிற ஏழு பேர்ல அவர் ஒருவர். யாரு பள்ளியோடு தொடர்பாக இருந்த ஒரு இளைஞன் ஏன் ஒரு முதியவர் சொல்லல அவர் அங்கதான் ஐப்பாரு. அவர் எங்க ஐப்பாரு பள்ளியில முதியவர் பள்ளியில தான் ஐப்பாரு. ஏன் அவருக்கு இப்ப வேலை முடிஞ்சாச்சு பிஸி முடிஞ்சாச்சு
இனி மரண பயம் கிட்ட வந்தாச்சு, விளையிட்டானு எல்லாம் வந்தாச்சு தானே. இனி அந்த நிமிஷம் என்ன செய்வாரு, பள்ளிக்கு இயல்பிலேயே அவருக்கு தொடர்பு உண்டாகும், இயல்பிலேயே தொடர்பு உண்டு. ஆனா இளைஞர் அப்படி இல்லை, இன்னும் நம்மளுக்கு காலம் இருக்கு, 40 வருஷம் இருக்கு, கல்யாணம் முடிக்கணும், இன்னும் எவ்வளவு இருக்குது. எல்லாருமே சின்ன வயசுல மௌத்தாரால் முட்டுப்பட்டு அப்படி இப்படி மௌத்தாரும் ஒரு 10 வீதம் தான், ஒழுங்கா மௌத்தாரன்னா வயசு பேர் தானே செய்யறாள் மௌத்தாராங்க. அந்த மாதிரி லிஸ்ட்ல நம்மளும் இருப்போம் அப்படின்னு நினைப்பான். முன்னால எக்ஸிடென்ட் ஆகும், பின்னால எக்ஸிடென்ட் ஆகும், பக்கத்துல எக்ஸிடென்ட் ஆகும், நம்மட பஸ் எக்ஸிடென்ட் ஆகும் நினைச்ச மாட்டா, நினைக்கவே மாட்டேன். அவன் இளைஞன், அவன் நினப்ப அப்படித்தான். அவன் உணர்வு என்ன செய்யும், பக்கத்துல ஒரு கண்டெய்னர் தலைகீழா பிறண்டிருக்கும், அதுக்கு பக்கத்தால என்ன செய்வான், 150 வேகத்துல ஆட்டோ எடுத்துட்டு போயிருவான். உதாரணத்துக்கு சொல்ற, அப்படி வேகம் அதுல இருக்கோ தெரியாது, கலைட்டா அந்த வேகத்தை செஞ்சிருவான், அவன் பக்கத்தான் எடுத்தியே, அவனுக்கு அதை பத்தி கணக்கு இல்லை. அவன் இளைஞன், இந்த மாதிரி ஒரு இளைஞன் எப்பொழுதும் பள்ளிக்கு பள்ளியோட தொடர்பு கொண்டு கொண்டு விபச்சாரங்கள் செய்யாம, களவெடுக்காம, பொய் சொல்லாம, பேண்டுதலான வாழ்க்கையோட குர்ஆனோட இருந்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யும், நிழல் கிடைக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிழல் கிடைக்கும் என்ற முக்கியத்துவம் அங்க போனா என்ன செய்யும், விளங்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மலிக்குன் மலிக்குன் ஆதிலு, நேர்மையாக நடந்த மன்னன், நேர்மையாக நடந்த மன்னன். ஒரு ஏழை ஆயிக்கிறான் ஒருத்தன், விளங்கிட்டான், ஒரு பெரிய ரவுடியன் அவனுக்கு அடிச்சிட்டான், பெரிய ரவுடியன் அடிச்சிட்டான். இந்த ஏழை இவரை மன்னிச்சுடுறதுக்கும் ஒருத்தன் அடிக்கிறான், அடிபட்டவன் மிகப்பெரிய சக்தியும் வல்லமையும் பணபலமும் ஆட்சியும் மீக்கிறவன், இவன் மன்னிச்சுடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவன் விரும்பியோ விரும்பாமலோ மன்னிச்சுதான் ஆகணும் ஏழை, ஏன் அவனுக்கு அதுக்காக சக்தி ஒன்று இல்லை. இவன் விரும்பினா என்ன செய்யலாம், தண்டிக்கலாம், விரும்பினா மன்னிக்கலாம், இவனுக்கு ஒரு நன்மை இருக்கு. அதனால ரசூலுல்லாஹி சொன்னா, நேர்மையாக நடந்த மன்னனுக்கு மறுமையில் என்ன செய்யும், நிழல் கிடைக்கும் என்றாங்க. அதுபோல ஒரு இளைஞன் திருமணம் முடிக்க முன்னால விபச்சாரம் செய்யக்கூடாது, மிகப்பெரிய பாவம், அதனால உள்ள தண்டனைகள் எல்லாம் மிக மோசமானது. ஒரு இளைஞன் திருமணம் முடிக்க முன்னால விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு என்ன தண்டனை, 100 கசையடி அடிக்கிறது. இஸ்லாம் சொல்லுது பகிரங்கமாக மக்கள் மன்றத்தில் வச்சு 100 கசையடி அடிங்கன்னு சொல்லி. இஸ்லாமிய ஆட்சியில் இப்போ அடிக்கிற அந்த பூக்குநட்டு அடியில் விளங்கிட்டா, இப்போ அந்த மரத்தில் தென்னை மரத்தில் பூக்குநட்டு வச்சு அடிக்கிறாங்க தானே, அதெல்லாம் பார்த்தா விபச்சாரம் பெருகும், விபச்சாரம் பெருகும், விளங்கிட்டா. அந்த அடியை ஒழுங்காக கண்டாங்கன்னா விபச்சாரம் என்ன செய்யும், குறையும். அப்போ அந்த மாதிரி 100 கசையடி அடிக்கப்பட்டால் அது திருமணம் முடிக்காதவன், திருமணம் முடித்தவருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, கத்தல் பண்ண சொல்லுது, கொள்ளுங்கன்னு சொல்லுது அவன். ஏன் அது வித்தியாசம், ரெண்டு அவர் வந்து 21 வயசுல கல்யாணம் முடிக்கலையேண்டா, என்னது அவருக்கு என்ன தண்டனை, அவருக்கு கசையடி மட்டும்தான். அந்த வயசுல கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னா கொல்லப்படணும். காரணம், உனக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கு, உனக்கு ஒரு மனைவி இருக்குது, நீ உனக்கு ஹராத்துல போக வேண்டிய வழியே இல்லை. இங்க இளைஞர்கள் சொல்றதெல்லாம் உரிய வயசுல கல்யாணம் முடிக்கணும், சிலவங்க 50 வயசுல இளைஞர்களா தான் நிற்கிறாங்க, 60 வயசுல என்ன செய்யறாங்க, இளைஞர் இன்னும் கல்யாணமே முடிக்கலைன்ற அவங்களுக்கு அதே தண்டனை தான், தண்டனையில வித்தியாசம் இல்லை. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு கல்யாணத்தை வலியுறுத்துது, விபச்சாரத்தில் உலாமிக்கிறதுக்கு கல்யாணத்தை வலியுறுத்துது. நம்ம கல்யாணத்தை புறக்கணிச்சு போட்டு விபச்சாரத்தில் விழுந்த தினம் செய்யலாது, காரணம் சொல்ல முடியாது. அதற்குள்ள ஒரு வயசில் ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்குரிய தண்டனை என்ன செய்தான், இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது சகோதரர்களே. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயது போனால் இயல்பிலேயே இபாதத்தோட தொடர்பு வரும், அல்லாஹ் பற்றிய பயம் வரும், குர்ஆன் ஓத நினைவு வரும், பள்ளியில் இருக்கிற நினைவு வரும். இந்த நேரத்தில் விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு தண்டனை கூடு, அவனுக்கு தண்டனை கூடு. அதனாலதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வயது போன நிலையில் எவர்கள் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், சுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று ரசூலுல்லாஹி சொன்னான். உனக்கு வந்து நீ எந்த ரீசனும் சொல்ல இயலாது, உன்னே மக்கள் மதிக்கிற மாதிரியான வயசு, உன்னே நம்புற வயசு. என்ன ஒரு வேலையா இருந்தாலும் பெண்களுக்கு மத்தியில் ஒரு வேலையை போய் செய்யணும் என்றாலும் அனுப்புறது உங்களே தான். அந்த மாதிரி லெவல் ஒரு டைம்ல நீ இப்படி ஒன்று நடந்து என்று சொன்னால் உன்னை அல்லாஹ் ரப்புல்லாஹி என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அப்படி வச்சு பார்த்தீங்களா, சூழல், காரணம், மனோநிலை எல்லாத்தையும் சேர்த்தா இஸ்லாம் என்ன செய்து தீர்ப்பு சொல்லுது. அப்ப இந்த நிலையில என்று சொன்னால் எங்கட சமூகத்தில், அதாவது கூடுதலாக தெளிவாக சொல்வது என்று சொன்னால், இந்த வயதில் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த மோசமான தொடர்பில் இருக்கிறார்கள். வயது போய் 3-4 புள்ள இருக்குது, 5 புள்ள இருக்குது, 6 புள்ள இருக்குது, திருமணம் முடிச்சு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் வசதியின் காரணமாக வெளிநாடுகள், சைனா, பேங்காக், அதே போல் என்னது இந்த மாதிரி நாடுகள், அமெரிக்கா, யூகே, கனடா, இந்த மாதிரி அங்கேயெல்லாம் போய் என்ன செய்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். அந்த சகோதரர்களும் மனசில் வச்சுக்கொள்ளும்போதற்கு அதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சகோதரர்களே, நம்ம வந்து முன்னால் ஒரு கேமராவை ஆன் பண்ணி விபச்சாரம் செய்யுங்க அல்ல களவெடுங்க பொய் பேசுங்கன்னா பேசுவோமா, பேச மாட்டேன், எல்லாம் பதிவு செய்யறது.
இதையும் விட பவர் தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த எழுத்தெல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையும் விட கூடுதலா பதிவானா இல்லையா? ஆனா அது நேரடியா இல்லாதனால என்ன செய்யறோம்? அப்படி நடந்து கொள்றோம். அதுக்காண்டி இப்ப அல்லாஹ் என்ன உருவாக்கினா தெரியுமா? ஹிடன் கேமரா சென்சர் உருவாயிட்டு என்னது ஒச்சில மறைச்சு வச்சுக்கிறாள் ஹோட்டல்களை. இப்ப கேமரா முன்னாடி இல்லாட்டி